ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேஸ்புக் எல்லாரும் யூஸ் பண்ணுறோம். இந்த ஃபேஸ்புக்கில் நிறைய எஸ்எம்எஸ் வந்துக்கிட்டே இருக்கும். தேவை உள்ள எஸ்எம்எஸும் வரும், தேவை இல்லாத எஸ்எம்எஸும் ஃபேஸ்புக்கில் நிறையவே வரும் அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த எஸ்எம்எஸ் எல்லாமே டெலிட் பண்ணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் ஃபேஸ்புக்கில் மொத்தமாக டெலிட் பண்ணுற ஆப்ஷன் வந்து ஃபேஸ்புக்கில் கிடையாது. நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு கான்வர்சேஷனாக கிளிக் பண்ணி நீங்கள் வந்து டெலிட் பண்ணுவீங்க. இப்படி டெலிட் பண்ணால் உங்களுடைய டைம் தான் வேஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் ஒரு சிங்கிள் கிளிக்கில் எப்படி எல்லா எஸ்எம்எஸ்ஸையும் டெலிட் பண்ணுறது அதை பற்றி பார்க்கலாம். வீடியோ பார்த்த அப்புறம் வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக், சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க ஆரம்பிக்கலாம். என்கிட்ட கம்ப்யூட்டர்லாம் கிடையாது, ஸ்மார்ட் ஃபோன்லேயே ஃபேஸ்புக்கில் இருக்க எல்லா எஸ்எம்எஸ்ஸையும் டெலிட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக முடியும். அதுக்கு ஒரு ப்ரௌசரை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும். லிங்க் வந்து கீழே இருக்கும், கிளிக் பண்ணி இந்த ப்ரௌசரை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ண அப்புறம் இந்த ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ண அப்புறம் இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபேஸ்புக் மெசேஜ் கிளீனர் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணிக்கோங்க. சர்ச் பண்ண அப்புறம் ஃபஸ்ட் ஆர் வெப்சைட்டை கிளிக் பண்ணி உள்ளாடி போய்க்கோங்க. இந்த வெப்சைட் பார்த்தீங்க அப்படின்னா கூகுள் க்ரோமோட ஒரு எக்ஸ்டென்ஷன். இந்த எக்ஸ்டென்ஷனை உங்களுடைய ப்ரௌசரில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை பார்த்தீங்க அப்படின்னா ஆட் டு க்ரோம் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ண அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கீழே பாட்டமில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மூணு டாட் இருக்கும், அந்த மூணு டாட்டை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண அப்புறம் மொபைல் மோட்லேருந்து இப்போ டிஸ்க்டாப் மோடில் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சேஞ்ச் பண்ண அப்புறம் எனி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபேஸ்புக்கை லாகின் பண்ணிக்கோங்க. ஃபேஸ்புக்கை லாகின் பண்ண அப்புறம் மெசேஜ் அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ண அப்புறம் ஒரு சின்னதாக ஒரு சேஞ்சஸ் வந்து பண்ணணும். அதாவது உங்களுடைய யூஆர்எல் பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா m.facebook.com அப்படின்னு இருக்கும், அந்த எம்மை வந்து ரிமூவ் பண்ணிக்கோங்க. எம்மை வந்து ரிமூவ் பண்ண அப்புறம் www இதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சர்ச் பண்ணிக்கோங்க. அப்படி சர்ச் பண்ண அப்புறம் எனி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ப்ரௌசரில் கீழே மூணு டாட் இருக்கும், அந்த மூணு டாட்டை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ண அப்புறம் எக்ஸ்டென்ஷன் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ண அப்புறம் மெசேஜர் கிளீனர் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ண அப்புறம் இப்படி ஒரு பாப்அப் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அதாவது எல்லா எஸ்எம்எஸ்ஸையும் டெலீட் பண்ணணுமா இல்லை அப்படின்னா நீங்கள் செலக்ட் பண்ணி டெலீட் பண்ணுமா அப்படின்னு கேட்குது. என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு எல்லா எஸ்எம்எஸ்ஸும் டெலீட் ஆகணும், அதனால் டெலீட் மெசேஜஸ் அதை கிளிக் பண்ணுறேன். அதை கிளிக் பண்ண அப்புறம் கண்டிப்பாக நிறைய டைம் வந்து ஆகும். அதாவது உங்களுடைய ஃபேஸ்புக்கில் எவ்வளோ எஸ்எம்எஸ் இருக்கோ அந்த அளவுக்கு வந்து டைம் ஆகும். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோங்க. வெயிட் பண்ணிங்க அப்படின்னா எல்லா எஸ்எம்எஸ்ஸும் டெலீட் ஆயிரும். இதே ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் கம்ப்யூட்டரில் கூட வந்து உங்களுடைய ஃபேஸ்புக்கை லாகின் பண்ணி எல்லா எஸ்எம்எஸ்ஸையும் டெலீட் பண்ணலாம். அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய கூகுள் க்ரோம் ப்ரௌசரை வந்து கம்ப்யூட்டரில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ண அப்புறம் மெசேஜர் கிளீனர் அப்படிங்கிற எக்ஸ்டென்ஷன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ண அப்புறம் உங்களுடைய ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணிக்கோங்க. எஸ்எம்எஸ்ஸை கிளிக் பண்ணி அந்த எஸ்எம்எஸ் டேபை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மேலே டாப்பில் வந்து அந்த எக்ஸ்டென்ஷன் வந்து இப்போ உங்களுக்கு வந்திருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதே மாதிரி ஒரு பாப்அப் வந்து ஓப்பன் ஆகும். இதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து உங்களுடைய ஃபேஸ்புக்கில் இருக்க எல்லா எஸ்எம்எஸ்ஸையும் நீங்கள் டெலீட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ஒரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோவாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.